செவ்வாய் தோஷத்தை போக்கும் அகத்தீஸ்வரர் கோயில். ஆலயங்களின் பின்னணியில் கிடைக்கும் ஆச்சரிய நம்பிக்கைகள். மர்மம். காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் என்று பல வகையான தோஷ வகைகள் பிரித்து சொல்லப்படுகின்றன. இவற்றில் செவ்வாய் தோஷம் என்பது லக்னம் ராசியில் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கு 2, 4, 6, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் வந்தால் அது செவ்வாய் தோஷம் என்பதாக சில வரையறைகளை கொடுக்கிறார்கள். இந்த செவ்வாய் தோஷம் திருமண ரீதியாக சில பாதிப்புகளை உண்டு பண்ணும் என்றும் சொல்கிறார்கள். இதை அறிவியல் ரீதியாக பொருத்தி பார்த்தும் பேசுகிறார்கள். உண்மையில் இந்த செவ்வாய் தோஷம் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு சென்றால் பரிகாரம் செய்தால் அது நிவர்த்தியாகிவிடும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி செவ்வாய் தோஷம் தீர தமிழகத்தில் பல இடங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சென்னையிலும் சில இடங்கள் இவற்றில் அடங்குகின்றன. அவற்றில் ஒன்றுதான் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு சென்றால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதாக நம்பிக்கை நிலவுகிறது. அந்த ஆலயம் பற்றிய மேலும் பல்வேறு குறிப்புகளை இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆலயங்கள் வழிபாட்டுக்குரிய இடங்களாக இருப்பது போலவே தங்களது பிரச்சனைகள் மற்றும் தோஷங்களை போக்குவதற்கான சக்தி இருக்கும் இடமாகவும் கருதப்படுகின்றன. ஒவ்வொரு தோஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான பரிகார தலங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அம்பாள் சன்னதியில் எல்லா நாளும் வரும் ராகு காலத்தில் எலுமிச்சையில் தாமரை நூலில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷம் விலகும் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதே போல கால பைரவரை வழிபட்டால் கால சர்ப தோஷத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் என்றும், சனிப்பெயர்ச்சி போன்றவற்றின் தாக்கங்கள் குறைப்பதற்கு சனீஸ்வரரை வழிபடலாம் என்றும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. இதன் அடிப்படையில்தான் சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயம் பற்றிய ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. செவ்வாய் தோஷத்தை போக்குவதற்கு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் நடக்கும் கோ பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது. 108 பசுக்களையும் கன்றுகளையும் இணைத்து நடத்தப்படும் இந்த கோ பூஜை தனிப்பட்ட ரீதியாக பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவதோடு மழை பொழிவது உள்ளிட்ட போதுமான நன்மைகளை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கைகள் நிலவுகின்றன. அகத்தீஸ்வரன் கோயிலில் வந்து கோ பூஜை விசேஷமானது. தற்சமயம் வந்து இந்த கொரோனா காலத்துக்கும் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் பஞ்சத்தினாலையும் அது நிறுத்தப்பட்டது. கோ பூஜை 108 பசுமாடும் கண்ணும் சேர்த்து வைத்து 108 கோ பூஜைகள் நடக்கவங்க ரொம்ப விசேஷமானது. அது மழை வேண்டியும் சுபிக்ஷம் வேண்டியும் நலன் வேண்டியும் பண்ணுறது. அகத்தியர் வழிபட்டதால் அகத்தீஸ்வரர் என்கின்ற பெயர் இங்கிருக்கும் இறைவனுக்கு வழங்கப்பட்டதாகவும், இந்த ஆலயத்தில் தல விருட்சமாக இருக்கும் வில்வ மரத்தை அடிப்படையாக கொண்டுதான் வில்லிவாக்கம் என்கின்ற பெயரே வந்தது என்பதாகவும் சில பின்னணி தகவல்களை சொல்கிறார்கள். வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில்ன்றது வந்து ரொம்ப விசேஷமான கோயில். அங்கே வந்து வில்வ மரம் தான் ஃபேமஸ். வில்வ மரம் தான் இது. வில்லிவாக்கம்ன்ற பேரே அந்த வில்வ மரத்தை வச்சு தான் வந்தது. அந்த வில்லிவாக்கம் என்றைக்கு உருவானதுன்னு சொல்ல முடியாது. வில்லிவாக்கம் அதுக்கே அந்த மாதிரி அகத்தியர் புகழ் பாடல் பெற்று அகத்தியரால் பாடப்பெற்ற புகழ் வாய்ந்த கோயில் அகத்தீஸ்வரன் கோயில்னால் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி அகத்தீஸ்வரன் கோயில் அங்கே இருக்கிறது. அங்கே வந்து பிரதோஷ காலம், சிவராத்திரி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிர்புறத்தில் ஒரு நாகாத்தம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. மரத்தில் தொட்டில் கட்டுதல் உள்ளிட்ட வழிபாடுகள் அங்கே நிகழ்ந்து வரும். அதற்கான காட்சிகளும் காண கிடைத்தன. பொதுவாக நாக வழிபாடு என்பது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நீடித்து வருகின்றன. நாகங்கள் அம்மனின் வடிவங்களாக கருதப்படுகின்றன. புற்றுக்கோவில் அல்லது நாகாத்தம்மன் ஆலயம் போன்ற பெயர்களால் இதுபோன்ற வழிபாட்டு இடங்கள் அழைக்கப்படுகின்றன. நாகங்கள் உலவும் இடங்களில் கூட வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருவதை நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இதுபோன்ற நாக வழிபாடும் நாகதோஷம் போன்றவற்றை போக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்து வருகிறது.